முதலாவது பகுதி நாங்கள் அல்லாஹு தாலா கிட்ட எங்களோட உலக வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நான் கேட்குறேன். அந்த வகையில் முதலாவது துவா, அல்லாஹும்மா இன்னி அஸ்அலுகல் அஃப்வ வல் ஆஃபியத ஃபி துன்யா வல் ஆஹிரா. اللهم اني اسالك العفو والعافيه في ديني ودنياي واهلي ومالي. اللهم استر عوراتي وامن روعاتي. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டு வந்த துவா தான் இது. அவங்க கேட்குறாங்க என்னடா, اللهم اني اسالك العفو والعافيه في الدنيا والاخره. يا الله, இந்த உலகத்திலேயும் மறுமையிலேயும் உண்ட மன்னிப்பையும் உண்ட அருளையும் உண்ட ஆஃபியா ஒரு மிக நல்ல ஒரு ஆரோக்கியமான நிலையும் உன்ட்ட நான் கேட்குறேன். யா அல்லா உண்ட மன்னிப்பையும் உண்ட நீ தரக்கூடிய ஒரு ஆரோக்கியமான ஒரு சீரான நிலையும் எந்த மார்க்கத்தில் எந்த உலக விஷயங்களில் எந்த குடும்பத்தில் வஹ்லி ஓமாலி எந்த செல்வத்தில் இதில் எல்லாம் ஏற்படுத்தி வையாள்லாம். உண்ட மன்னிப்பு முதல்ல இருக்கணும், ஏற்கனவே நீ மன்னித்ததாக இருக்கணும். அந்த விஷயம் அதில் நான் நடக்கிற பலவீனங்கள் தவறுகள் அது ஏற்கனவே நீ மன்னித்ததாக இருந்துடணும். அடுத்தது ஒரு ஆஃபியா, அது வந்து கெட்டதாக எனக்கு ட்ரபிளை கொண்டு வர்றதாக எனக்கு ஹெடேக்கை கொண்டு வர்றதாக இருக்கக்கூடாது. மாறாக அது வந்து ஒரு ஒரு எப்போவுமே எனக்கு நலவை ஏற்படுத்தக்கூடியதாக ஆஃபியத்தாக அது இருக்கணும். அல்லாஹு மஸ்தூர் அவுராத்தி, யாவெல்லாம் எந்த பலவீனங்கள் என்னோட மானத்தை நீ மறைச்சிடியா அல்லாஹ். வாமின் ரவாத்தி, எனக்கு பயப்பீதியை நீக்கி மிகவும் சேஃப்கார்டான மிகவுமே ஒரு பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமையை வெளி சூழல்லேயும் தான் என் உள்ளத்துலேயும் தான் பாதுகாப்பை ஃபீல் பண்ணுற ஒரு நிலைமையை எனக்கு ஏற்படுத்தி தந்துடியாவெல்லாம் என்று சல்லா சிலமாவும் கேட்குறவங்களாம் இருந்துக்கிறாங்க. ரெண்டாவது உலகத்தை பற்றி கேட்குற அந்த துவா தான், அது குரான்லேயே வர்ற துவா. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا في الدنيا حسنة, يا الله இந்த உலகத்துல எல்லா நலவுகளையும் எனக்கு தந்துடு يا الله. وفي الآخرة حسنة, மறுமையிலும் எனக்கு எல்லா நலவுகளையும் தந்துடு يا الله. وقنا عذاب النار, மேலும் நரக நெருப்பிலிருந்து என்னை பாதுகாத்துடு يا الله என்று கேட்கிறார். அடுத்தது சல்லா அலி சொல்லம் அவங்க கேட்டு வந்த துவா ஒன்று, எனக்கும் விருப்பமான துவா ஒன்று. அல்லாஹும்ம அஹ்ஸின் ஆகிபத்தனா ஃபில் உமூரி குல்லிஹா வஅஜிர்னா மின் ஹிஸ்யி துன்யா வஅதாபில் ஆஹிரா. யா அல்லாஹ், அல்லாஹும்ம அஹ்ஸின் ஆகிபத்தனா ஃபில் உமூரி குல்லிஹா. யா அல்லாஹ், என்ற எல்லா விவகாரங்களுடையும் முடிவை மிகவும் சிறந்ததாக மிகவும் சிறப்பானதாக ஆக்கி வச்சுடு யா அல்லாஹ். வஅஜிர்னா மின் ஹிஸ்யி துன்யா வஅதாபில் ஆஹிரா, மேலும் உலகத்தில் இழிவான நிலைமைகள் இருந்தும் மறுமையில வேதனை இருந்தும் என்னை எப்போதுமே பாதுகாத்துது யா அல்லாஹ் என்று அதை கேட்குற அந்த விஷயம் சல்லா அலி சொல்லம் அவங்க கேட்பாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஹைரி மின் அல் ஹைரி குல்லிஹி ஆஜிலிஹி வ ஆஜிலி மா அலிம்து மின்ஹு வ மா லம் அலம். அல்லாஹுவே, எல்லா விதமான நலவுகளையும் ஒன்ட்ட கேட்குறேன் யா அல்லாஹ். அது உலகத்தில் கிடைக்கிற நலவாக இருந்தாலும் சரி, மறுமையில் கிடைக்கிற நலவாக இருந்தாலும் சரி, அடுத்தது சிலதை பற்றி நான் அறிஞ்சிருப்பேன் இது நலவு என்று, சிலதை பற்றி நான் அறிஞ்சிருக்க மாட்டேன் இது நலவு என்று, நான் அறிஞ்சிருக்கிறதும் சரி அறியாமல் இருக்கிறதும் சரி, எல்லா நலவுகளையும் உலகத்தில் உள்ளதும் சரி மறுமையில் உள்ளதும் சரி, எல்லா நலவுகளையும் எனக்கு தாயா அல்லாஹ். وَأَعُوذُ بِكَ مِنْ شَرِّ مِنَ الشَّرِّ كُلِّهِ عَاجِلِهِ وَآجِلِهِ مَا عَلِمْتُ مِنْهُ وَمَا لَمْ أَعْلَمْ. அதே போன்று எல்லா விதமான தீங்குகள் இருந்தும், அது உலகத்தில் எனக்கு வர தீங்காக இருந்தாலும் சரி மறுமையில் எனக்கு வரப்போகிற தீங்காக இருந்தாலும் சரி, அந்த தீங்கை நான் அறிஞ்சிருந்தாலும் சரி அந்த தீங்கு பற்றி அறியாத நிலையில் இருந்தாலும் சரி, எல்லா விதமான தீங்குகளிலிருந்தும் என்னை பாதுகாக்கும்படி உன்னிடம் என்னை பாதுகாத்துடுவியாள் என்று சல்லா அலைஹி வஸல்லம் அவங்க கேட்பாங்க. அடுத்து கடைசியாக இந்த வகையில் நான் அமைச்சிக்கிற விஷயந்தான், உலகத்தை பற்றின நலவை கேட்கணுன்ற விஷயத்தில் அமைச்சிக்கிற விஷயந்தான். اللهم إني أسألك من خير ما سألك عبدك ونبيك. யா அல்லாஹ், உண்ட அடியார் உண்ட நபி எந்த நலவையெல்லாம் உன்ட்ட கேட்டாங்களோ அந்த நலவையெல்லாம் நானும் உன்ட்ட கேட்குறேன் யா அல்லாஹ். وأعوذ بك من شر ما عاد به عبدك ونبيك. உண்ட அடியார் உண்ட நபி எந்த தீங்குகள் இருந்தெல்லாம் பாதுகாப்பு தேடினாரோ அந்த எல்லா தீங்குகள் இருந்தும் நானும் பாதுகாப்பு தேடுறேன் யா அல்லாஹ் என்று சல்லா அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டு வந்த அந்த துவாவை நான் கேட்குறவங்களாம் இருக்கோம்.
அடுத்ததாக நாங்கள் அந்த ரெண்டாவது வகைக்கில் நான் அமைச்சிக்கிறது தான், அதாவது நாங்கள் பாவ மன்னிப்பு கேட்கணும். ரமலான் வந்து பாவ மன்னிப்பு கேட்குற முக்கியமான காலம். அந்த வகையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டு வந்த துவா தான் அல்லாஹும்ம அக்ஃபிர் லி தம்பி குல்லஹு திக்கஹு வ ஜுல்லஹு வ அவ்வலஹு வ ஆஹிரஹு வ ஸிர்ரஹு வ அலானியத்தஹு வ அலானியத்தஹு வ ஸிர்ரஹு. அல்லாஹும்ம அக்ஃபிர் லி தம்பி குல்லஹு, யா அல்லாஹ் என் எல்லா பாவங்களையும் மன்னிச்சிட்டியா அல்லாஹ். திக்கஹு வ ஜுல்லஹு, நுணுக்கமாக செய்யப்பட்ட பாவமாக இருந்தாலும் சரி, மிகவுமே பெரிய நிலையில் செய்யப்பட்ட பாவமாக இருந்தாலும் சரி, அவ்வளவு ஆகிறஹு, எந்த வாழ்நாளில் ஆரம்ப கட்டங்களில் நடந்த பாவமாக இருந்தாலும் சரி, எந்த வாழ்நாளில் பிற்காலங்களில் நடந்த பாவமாக இருந்தாலும் சரி, அலானியத்தஹு வ ஸிர்ரஹு, அதாவது அதை வெளிப்படையாக நான் செஞ்ச பாவமாக இருந்தாலும் சரி, ரகசியமாக செஞ்ச பாவமாக இருந்தாலும் சரி, இந்த எல்லா பாவங்களையும் மன்னிச்சிடியாவலான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூடுதலாக சுஜூதில் கேட்குறவங்களாக இருந்ததாக ஹதீஸ் வருது. அதே போன்று இன்னொரு துஆ, அல்லாஹும்ம அக்ஃபிர் லி மா கத்தம்து வ மா அஃர்த்து, யா அல்லாஹ் நான் முற்படுத்தி செஞ்சு அனுப்பிய பாவங்களையும் சரி, ஒமா அஹர்த்து பிற்படுத்தி பிற்காலத்தில் செஞ்ச பாவங்களையும் சரி, ஒமா அஸ்ரத்து ஒமா அலந்து, நான் ரகசியமாக செஞ்ச பாவங்களையும் சரி, பரகசியமாக வெளிப்படையாக செஞ்ச பாவங்களையும் சரி, எல்லா பாவங்களையும் மன்னிச்சிடியா அல்லாஹ். அந்தல் முகத்திமு, நீதான் ஆரம்பமானவன், அந்தல் முஅக்கிரு, நீதான் இறுதியானவனும் கூட, அந்த அலா குல்லி ஷைன் கதீர். சோர்ல சின்ன துவாவாக இருந்து அவங்களுக்கு வசதியாக இருக்குமா இருந்தால் இன்னொரு துவாவையும் அமைச்சிருக்கிறேன். அல்லாஹு மஃபுர் லி துனூபி வ கதாயாய குல்லஹா, யா அல்லாஹ் இந்த எல்லா பாவங்கள், பிளண்டர்ஸ், தவறுகள், குற்றங்குறைகள் எல்லாத்தையும் நீ மன்னிச்சிடியா அல்லாஹ் என்று சொல்லி ரெண்டு மூன்று வசன அமைப்பில் சொற்களை பாவச்சு ரசூலுல்லாஹ் கேட்டுக்கிறான். அதாவது அவங்க ஃபுல்லி துனூபி என்னும் தன்பு என்றும் பாவத்தை மென்ஷன் பண்ணிக்கிறாங்க, ஹதாயா என்னும் அந்த பாவங்களை மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அப்போ எல்லா வகையிலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்கிட்ட அப்பீல் பண்ணுறாங்க, என்ன வகையில் நடந்திருந்தாலும் சரி எல்லா பாவங்களையும் மன்னிச்சு என்னை கிளியர் பண்ணிடியா அல்லாஹ், உன்னோட என்னை நெருக்கி கொண்டுடியா அல்லான்னு ரசூலுல்லாஹ் கேட்டுக்கிறாங்க. இது வந்து இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டு வந்த துஆ தான். அல்லாஹும்ம இன்னி ஜலம்து நஃப்ஸி ஜுல்மன் கசீரா, யா அல்லாஹ் நான் எனக்கு நிறையவே நிறையவே அநியாயம் செய்து கொண்டேன் யா அல்லாஹ். ஒலா யஃபிரு துனூப இல்லா அந்த, உன்னை அல்லாமல் என்ற பாவங்களை மன்னிக்க யாருமே இங்கே இல்லையா அல்லாஹ். ஃபஃபுர் லி மஃஃபிரத மின் அந்திக், உன்னிடமிருந்து மிக அழகான ஒரு பாவ மன்னிப்பை எனக்கு தந்துடியா அல்லாஹ். வர்ஹம்னி இன்னக அந்தல் கஃபூர் ரஹீம், எனக்கு அன்பு காட்டியா அல்லாஹ், நிச்சயமாக நீ பாவங்களை மன்னிப்பவனாகவும் மிகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கிறாயா அல்லாஹ் என்று அவங்க கேட்பாங்க. அடுத்ததாக உள்ளது தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னை பாவங்களை மன்னிக்கும்படி அல்லாஹ்கிட்ட கேட்டு வந்ததுண்டு குர்ஆனில் வர்ற அந்த துவா, ரப்பனா தலம்னா அன்ஃபுஸனா, யா அல்லாஹ் எங்களுக்கு நாங்களே பெரும் அநியாயம் செய்து கொண்டோம், வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன், நீ எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுக்கு நீ இரக்கம் காட்டாட்டால் நாங்கள் பெரும் அநியாயக்காரர்களாக பெரும் நஷ்டவாளர்களாக மாறிடுவோம் யா அல்லான்னு அவங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்டு வந்ததாக அல்லாஹ் தஆலா அவங்களோட பாவங்களை மன்னித்ததாக குர்ஆனில் நாங்கள் பார்க்குறோம். கடைசாக ஒரு துவாவை நான் இஸ்திக்ஃபார், அல்லாஹ்கிட்ட பாவம் பண்ணி கேட்குற ஒரு வசனத்தை சொல்கிறேன். அல்லாஹும்ம இன்னக அஃபுன் துஹிப்புல் அஃஃப ஃபஃபானி, யா அல்லாஹ் நீ மன்னிக்கிறவன், மன்னிக்கிறத விரும்புவவன், என்ற பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ் என்று கேட்குறது. அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு கேட்குறாங்க, ரமலானில் லைலத்துல் கத்ரை நான் அடைஞ்சால் நான் என்னத்தை கேட்கணும் யார சொல்லலான்னு சொல்லும்போது தான் நீங்கள் இவ்வாறு கேட்டுக்கொள்ளுங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுறாங்க. லைலத்துல் கத்ரை அடைஞ்சால்னா என்ன, லைலத்துல் கத்ர் யாருக்கு தெரியும்? எனவே ரமலான் முழு ரமலானுமே லைலத்துல் கத்ராகத்தான் நாங்கள் நினச்சி கொண்டு இந்த நாளில் வருமா அந்த நாளில் வருமானு நினச்சி கொண்டு எல்லா இந்த ரமலான் முழுக்கவுமே நாங்கள் இந்த துவாவை நாங்கள் கேட்டு வாழணும். அதே போன்று அல்லாஹு தாலா மூணாவது கேட்டகரி என்னென்னா, அல்லாஹு தாலா கிட்ட அல்லாஹு தாலாட அருளை நாங்கள் கேட்டு வாழ்கிறது. எல்லாம் எனக்கு அன்பு காட்டியாடலாம், உன்ட மேர்சியை காட்டியாடலாம், என்ன கஷ்டத்துக்குள்ளே விட்டுடாதையால்ல, கன்ஃபியூஷனுக்குள்ளே விட்டுடாதையால்ல, வழிகேட்டுக்குள்ளே விட்டுடாதையால்ல, எனக்கு இறக்கம் காட்டேன்னு கஷ்டத்தில் போட்டு என்ன மிச்சம் சோதிச்சிடாதையால்ல என்ற அந்த கருத்தில் அல்லாட அருளை கேட்குறது. அந்த வகையில் நாங்கள் கேட்கணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு வந்த துவா தான், யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மத்திக்கு அஸ்தகீஸ், யா அல்லாஹ்
யா ஹய்யு யா கையும், உயிருள் என்றும் உயிருள்ளவனே, யாவற்றையும் நிர்வகிப்பவனே, உண்ட அருளை கேட்டு நான் மன்றாடுகின்றேன். அஸ்தகீஸ், உண்ட அருளை கேட்டு நான் மன்றாடுகின்றேன். அஸ்லஹலி ஷானிக்குல்லஹு, என்ற எல்லா விவகாரங்களையும் நீ சீர்படுத்தி தந்துடு யா அல்லாஹ். வலா தகில் நீல நஃப்சி தர்ஃபத் ஆயினி, என்ற விவகாரங்களில், அதாவது ஒரு கண் இமைக்கும் அளவுக்கு தானும் என்ற விவகாரங்களை செஞ்சு கொள்றதுக்கு எனக்கு பொறுப்பு தந்துடாதையாள்லாம், நீ அவற்ற பொறுப்பேற்றுக்கொள்ளியாள்லாம் என்று சொல்றதாக அந்த துவா சல்லா அலி சொல்லம் அவங்க அல்லாட அருளை கேட்டு வந்திக்கிறாங்க. இன்னொரு துவா தான் அல்லாஹும் ரஹ்மத்துக்கு அருஜு, யா அல்லாஹ் உண்ட அருளை உண்ட அன்பை நான் கேட்டு நிற்கிறேன் யா அல்லாஹ். ஃபலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத் ஆயினின், ஒரு கண் இமைக்கும் பொழுதாவது என்னோட விவகாரங்களை எனக்கு பொறுப்பு தந்துடாதையா அல்லாஹ். வாஸ்லஹலி ஷானிக்குல்லஹு, என்ற எல்லா விவகாரங்களையும் சீர்படுத்தி தந்துடியா அல்லாஹ். லா இலாஹ இல்லா அந்த, உன்னை தவிர வேறு யார் தான் வணக்கத்துக்கு தகுதியானவன், உன்னை தவிர வேறு யார் தான் கடவுள் என்ற நிலையில் இருக்கிறவன், நீ தான் எனக்கு அருள் செய்யணும் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கிறான். அதே மாதிரி அடுத்த நாலாவது வகைக்கில் தான் சொர்க்கத்தை கேட்கணும், நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு தேடணுன்ற வகையில் குர்ஆனில், அதாவது இந்த இபாது ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் என்ற வகையில் அமைஞ்ச ஒரு சூரத்துல் ஃபுர்கான் 25வது அத்தியாயத்தில் ரஹ்மான் அடியார்களுடைய பண்புகள் பற்றி சொல்கிற அந்த இடத்துல அல்லாஹு தாலா அவங்க இவ்வாறான ஒரு துவாவை கேட்டு வருவாங்க என்று அல்லாஹு தாலா சொல்கிறாங்க. அது என்னென்றால், ரப்பன ஸ்ரீஃப் அன்னா அதாப ஜஹன்னம், யா அல்லாஹ் நரக நெருப்பிலிருந்து, அதாவது நரகத்தின் வேதனையிலிருந்து எங்களை தூரமாக்கிறது யா அல்லாஹ், எங்களை தூரமான நிலைக்கு விளக்கிடு யா அல்லாஹ், நரகத்தின் நெருப்பிலிருந்து எங்களை விளக்கி வச்சிடு யா அல்லாஹ். இன்ன அதாபஹான அகராமா, அதனுடைய வேதனை மிகவுமே பாரதூரமானது யா அல்லாஹ். இன்ன சாத் முஸ்தகர்ன முகாமா, நிச்சயமாக அது மிகவும் கெட்ட தங்குமிடம் யா அல்லாஹ், அதிலிருந்து எங்களை தூரமாக்கிறியா அல்லான்னு அவங்க ரஹ்மானுடைய அடியார்கள் கேட்பாங்கன்னு இது குர்ஆனில் வர்ற ஒரு துவாவாக இருக்குது. அது மாதிரி நாங்கள் கேட்கணும், அல்லாஹும் இன்னி அஸ்அலுக்க ருதாக வல் ஜன்ன வஅஊது பிக்க மின் சக்தீக்க வன்னார், யா அல்லாஹ் நான் உன்னிடம் உனது திருப்பொருத்தத்தையும், அந்த திருப்பருத்தத்தினூடாக எனக்கு கிடைக்கக்கூடிய சொர்க்கத்தையும் நான் உன்னிடம் கேட்டு வர்றேன் யா அல்லாஹ், உன்ட்ட கேட்குறேன் யா அல்லாஹ். வஅஊது பிக்க மின் சக்தீக்க வன்னார், அதே போன்று உனது கோபத்தை விட்டும், அந்த கோபத்தின் விளைவாக அமையக்கூடிய நரகத்திலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேர்றேன் யா அல்லாஹ்னு சல்லா அலி சொல்லம் அவங்க கேட்பாங்க. அதே போல் நான் கேட்கணும், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னத வ மா கர்ரப இலைஹா மின் கவுலின் அவ் அமல், யா அல்லாஹ் நான் உன்னுடைய சொர்க்கத்தை கேட்குறேன், அதே போன்று அந்த சொர்க்கத்தின் பால் நெருக்கி வைக்கக்கூடிய எந்த பேச்சு எந்த அமல் என்ன சொர்க்கத்தின் பால் நெருக்கி வைக்குமோ அந்த எல்லா பேச்சுகள் எந்த எல்லா அமல்களையும் செய்து வரக்கூடிய பாக்கியத்தையும் உண்ட கேட்குறேன் யா அல்லாஹ். வஅஊது பிக்க மினன் நாரி வ மா கர்ரப இலைஹா மின் கவுலின் அவ் அமல், மேலும் அதே போன்று நரக நெருப்பிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேர்றேன் யா அல்லாஹ். அந்த நரக நெருப்பின் பால் எந்த பேச்சோ எந்த அமல் நெருக்கி வைக்குமோ அந்த பேச்சு அந்த அமல்கள் அந்த செயல்பாடுகள் என்ன தூரப்படுத்தும்படி அதிலிருந்து என்னை பாதுகாக்கும்படியும் நானுடம் நான் பிரார்த்திக்கிறேன் யா அல்லாஹ்ன்னு ரசூலுல்லாஹ் கேட்பான். அடுத்தது அஞ்சாவது தான் அததுவாஸ், அதாவது ஏனே இந்த வகைக்கில் அகப்படாத சில துவாக்களை நாங்கள் பாடமாக்கி கொள்ளுவோன்ற வகையில் அமைச்சிக்கிறேன். அந்த வகையில் நாங்கள் எங்களோட வாப்பா அம்மாக்காக எங்களோட பெற்றோருக்காக துவா செய்யணும். குர்ஆன் கற்றுத்தர துவா தான் ரப்பிர்ஹம் ஹுமா கமா ரப்பயானி சகீரா, யா அல்லாஹ் நாங்கள் சிறியவர்களாக இருக்கும்போது அவங்க எங்களை எவ்வாறு அன்பு காட்டி மிகவும் இரக்கமாக வளர்த்தாங்களோ அதே போன்ற அன்பு அவங்களுக்கு நீ அன்பு காட்டி யா அல்லாஹ். ரப்பிர்ஹம் ஹுமா, யா அல்லாஹ் நீ அவங்களோட மிச்ச இரக்கமாக நடந்து கொள்ளியா அல்லாஹ் என்று கேட்குறதாக உள்ள குர்ஆன் கற்றுத்தர துவா. ஆனால் நான் அதோடு சேர்த்து என்னோட அரபு தெரியுன்ற வகையில் நான் ரெண்டு வசனங்களை சேர்த்துக்கொள்வது, அல்லாஹு மஃபுல்லி வலி வாலி தைய, யா அல்லாஹ் என்னையும் எந்த வாப்பா அம்மாக்களையும் மன்னிச்சிடு யா அல்லாஹ். ஒரு ரப்பி ரஹம் உம்மா கம்மா ரப்பி அன்சரா, மேலும் அவங்க அது மாதிரி எங்களோட குடும்பத்துக்காக எங்களோட ஃபேமிலி மனைவி பிள்ளைகளுக்காக கேட்கும்படி
வந்திருக்கிற சூரத்துல் ஃபுர்கான்லேயே வந்திருக்கிற துவா தான் ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத அயுன் வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா. அது என்னென்றால் ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத அயுன், யா அல்லாஹ் எங்களோட மனைவி எங்களோட மக்கள்கிட்ட இருந்து எங்களுக்கு கண் குளிர்ச்சியை தாயா அல்லாஹ், அவங்கள சோதனையாக ஆக்கிடாதையால, அவங்க அவங்களால எங்களுக்கு சந்தோஷம் நிம்மதியை தாயால, ஜாலில் முத்தகீன இமாமா இறைச்சம் உள்ளவங்கள்ட வழிகாட்டிகளாக எங்களை ஆக்கி வச்சிடியாள்லான்னு கேட்பாங்க நல்லடியார்கள் என்று குரானில் வர்ற அந்த வசனம் இது. அதை நாங்கள் எங்களோட குடும்பத்துக்காக நாங்கள் கேட்கணும். அதே மாதிரி நாங்கள் சத்தியத்தில் வாழ்ந்து சத்தியத்திலேயே மரணிக்கிற ஆசை உள்ளவங்களாக இருக்கணும். அதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்குறவங்களாக இருக்கணும். அந்த வகையில் உள்ள ஒரு துவா தான் அல்லாஹும்மா அரினல் ஹக்க ஹக்கன் ஒரு ஜுக்குன திபா, யா அல்லாஹ் எங்களுக்கு சத்தியத்தை சத்தியமாக காட்டு யா அல்லாஹ், அதனை அந்த நாங்கள் சத்தியமாக புரிஞ்சு கொண்ட நிலையில் அதனை பின்பற்றதுக்குரிய பாக்கியத்தை அதுக்குரிய அந்த பின்பற்றதுக்குரிய எல்லா வகையான நிலைமையும் எங்களுக்கு தந்துடியாள்லாம். வருணல் வாத்தில பாத்திலன் ஒரு ஜுக்குனாபா, யாருல்லா அசத்தியத்தை அசத்தியமாக காட்டுடியாள்லாம், மேலும் அதிலிருந்து விலகி நடந்து கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தையும் அந்த வாய்ப்பையும் எங்களுக்கு தந்துடியாள்லான்னு நான் கேட்கணும். அதே போன்று நாங்கள் எங்களை மட்டுமல்ல இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இஸ்லாம் வந்து எங்கள்ட எல்லா வகையான எல்லா எங்களோட உம்மத்து இந்த முழு மனித சமூகத்தின் விஷயத்தில் கவலைப்படும்படி அவங்கள்ட அக்கறை உள்ளவங்களாக மூமிகள் இருப்பாங்கன்று எங்களுக்கு சொல்லி வருவது. அந்த வகையில் நாங்கள் எல்லாருக்காக நாங்கள் துவா செய்யணும். எப்படி கேட்கணும்? அல்லாஹும் மக்ஃபிர்லில் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் அல்அஹ்யா மின்ஹும் வல் அம்வாத், யா அல்லாஹ் எல்லா முஸ்லிமான ஆண்கள் முஸ்லிமான பெண்கள் எல்லாருடைய பாவங்களையும் நீ மன்னிச்சிடியாள்லாம், மூமினான ஆண்கள் மூமினான பெண்கள் அவங்கள்ட பாவங்களையும் மன்னிச்சிடியாள்லாம், அவங்க இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களாகவும் இருக்கட்டும் அவங்க மௌத்தானவங்களாகவும் இருக்கட்டும் அவங்களோட பாவங்களையெல்லாம் மன்னிச்சிடியாள்லான்னு நான் கேட்கணும். ஆனால் இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டதாக வந்த துவாவாக இல்லை. ஆனால் மூமிங்கள்ட உங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்குறேன்றது இஸ்லாத்தில் இருக்குது. ஆனால் இந்த வசனம் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டது என்ற வகையில் நாங்கள் சொல்ல மாட்டோம். அதே போன்று நாங்கள் இப்போ இஸ்லாமிய உம்மத்து மிகவும் அல்லல் பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் நாங்கள் இஸ்லாமிய உம்மத்துக்காக கவலைப்பட்டவங்களாக அவருடைய நலனுக்காக பிரார்த்திக்கிறவங்களாக இருக்கணும். அந்த வகையில் நாங்கள் ஒரு துவாவை கேட்கலாம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துவான்றது அல்ல. ஆனால் இஸ்லாமிய உம்மத்துக்காக கவலைப்படுறது என்றது இஸ்லாத்தில் இருக்குது. அந்த வகையில் உலமாக்கள் அமைச்சு இருக்கிற ஒரு துவா தான் அல்லாஹும்ம ஐஸ் அல் இஸ்லாம் அல் முஸ்லிமீன், யா அல்லாஹ் இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் நீ கண்ணியப்படுத்திடியா அல்லாஹ், அதில் ஷிர்கவல் முஷ்ரிக்கீன் யா அல்லாஹ் உனக்கு இணை வைக்கிறது என்றதை உனக்கு இணை வச்சு வாழ்கிற அந்த மனிதர்கள் இவங்களை நீ இழிவுபடுத்திடியா அல்லாஹ், அவங்கள கீழே போட்டுடியா அல்லாஹ், வதமிர அதீன் யா அல்லாஹ் உன்னது எதிரிகள் இந்த மார்க்கத்தின் எதிரிகளை நீ தவிடுபடியாக ஆக்கிடியா அல்லாஹ், அவர்களை அழிச்சு போட்டுடியா அல்லாஹ் என்று பாரம்பரியமாக கேட்டு கேட்கப்படுற ஒரு துவா. அல்லாஹும்மா இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துக்கா வல் அஃபாஃப வல் கினா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டு வருவாங்க யா அல்லாஹ் உன்ட்ட நேர் வழிகாட்டல், அல்லாஹும்மா இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா யா அல்லாஹ் நேர் வழிகாட்டலை நான் உன்ட்ட கேட்குறேன் யா அல்லாஹ், வத்துக்கா இறை அச்சத்தை இறை எண்ணத்தை நான் உன்னிடம் கேட்குறேன் யா அல்லாஹ், வல் அஃபாஃப மிகவுமே பக்குவமுள்ள கற்பொழுக்கமுள்ள வாழ்க்கையை உன்ட்ட கேட்குறேன் யா அல்லாஹ், வல் கினா மனிதர்கள்ட்ட கையேந்தி போகாத நிலைமை ஒரு உள்ள தளவில் மிகவும் ரிச்சான மிகவுமே உயர்நிலையை உன்ட்ட நான் கேட்குறேன் யா அல்லாஹ்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறவங்களாக இருந்திருக்கிறாங்க.